ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் குழம்பு தாங்க செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு மசாலா வறுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் நம்ம 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். ஸ்டார் பூ ஒன்று சேர்த்துக்கலாங்க. பட்டை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 பீஸ் கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம், வெறுமனவே வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 7-8 மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வறுபட்டு வந்துருச்சுங்க. இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அது கூடவே நான் 1 ஸ்பூன் பொரிகடலையும் 10 பீஸ் முந்திரியும் சேர்த்து ஊற வச்சு வச்சுருந்தேங்க. இதையும் நம்ம சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1 குக்கரில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. ஸ்பூன் நெய் சேர்த்துருக்காங்க. கூடவே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடேறி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடேறிடுச்சு. நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவு வதங்கி வந்துருச்சு. நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை சுமல் போகிறத எழுதி வதக்கிக்கலாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி மசீர் தெரிஞ்சு நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் எல்லாம் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதிலே வேகட்டும். இப்போ நம்ம இந்த அளவு வதங்கிருச்சுங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. மசாலா பேஸ்டெல்லாம் சேர்த்து மிக்சி ஜாரில் இருக்கிறதையும் கழுவி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் மசாலாவிலே வேகட்டும். இப்போ இந்த அளவு வெந்து வந்தோடனேவும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு மூடிடலாம். 2 விசில் மட்டும் வைக்கலாங்க, அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சுங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சிக்கன் குழம்பு அடிக்கடி செய்வீங்க. மேலே கொஞ்சம் மல்லியலைகள் தூவிடலாங்க. சூப்பராக சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.